ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியோனேட்டல் ரிஃப்ளெக்ஸ். நியூபார்ன் ரிஃப்ளெக்ஸ் இல்லைனா ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பிறந்த குழந்தைங்களுக்கு பார்க்குற ரிஃப்ளெக்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மோரோ ரிஃப்ளெக்ஸ். மோரோ ரிஃப்ளெக்ஸ் எப்படி எலிசிட் பண்ணலான்னா, ஹெட் ட்ராப் மெத்தட் யூஸ் பண்ணலாம். பொசிஷன் பார்த்தீங்கன்னா, பேபியோட பொசிஷன் சுப்பைன், செஸ்ட் அண்ட் ஹெட்டை சப்போர்ட் பண்ணி இருக்கணும். ஸோ இதுதான் பொசிஷன். இந்த பொசிஷன்லேருந்து பேபியோட ஹெட்டை கொஞ்சம் கீழே இருக்கணும், அட்லீஸ்ட் 10 degrees அளவுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இதுதான் மோரோ ரிஃப்ளெக்ஸ். என்ன ரெஸ்பான்ஸ்னால், ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஷோல்டரும் ஆர்மும் அப்டக்ஷன் போயிடும், எல்போ எக்ஸ்டென்ஷன் போயிடும், ஃபிங்கர்ஸ் எல்லாமே எக்ஸ்டென்ஷன் போயிடும், லெக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு ஃப்ளெக்ஸ் ஆகும். இதுதான் இனிஷியல் ஃபேஸ். லேட்டர் ஃபேஸில் ஆர்ம் வந்து அட்டக்ஷன் போயிடும், ஹேண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாடியோட ஃப்ரண்ட்க்கு வந்துடும். ஸோ நல்லா இந்த வீடியோ அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேபியோட மூமெண்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். இதுதான் மோரோ ரிஃப்ளெக்ஸ். இந்த ரிஃப்ளெக்ஸ் பேபியோட ஃபஸ்ட்டு 12 weeks வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணலாம். 3rd மந்த் 4th மந்த்லேருந்து கிராஜுவலாக இது டிஸப்பியர் ஆக ஸ்டார்ட் ஆகும். 6 months டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். சிஎன்எஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் ஆர் ஹைப்போட்டோனியா அதிகமாக இருந்தாலும் வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். நியோனேட்டல் ரிஃப்ளெக்ஸில் செகண்டாக பார்க்க போகிறது பாமர் கிராப்ஸ். இது எப்படி அசஸ் பண்ணலான்னா, பொசிஷன் பார்த்தீங்கன்னா சுப்பைன் வித் ஹெட் இன் த மிட்லைன். இந்த பொசிஷனில் பேபியோட பாம்ல இண்டெக்ஸ் ஃபிங்கரை பிளேஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதாவது ஃபிங்கர்ஸோட ஃப்ளெக்ஷன் ஒரு செவரல் செகண்ட்ஸ்க்கு கிடைக்கும். இதுதான் பாமர் கிராப்ஸ். நியோனேட்டல் ரிஃப்ளெக்ஸ் 3 ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொசிஷன் பார்த்தீங்கன்னா சுப்பைன் வித் ஹெட் இன் த மிட்லைன். ஸோ இந்த நார்மல் பொசிஷனில் பேபியோட மவுத்தோட கார்னரில் நம்ம வந்து லேட்டராக ஸ்ட்ரோக் பண்ணணும். அப்போ வந்து பேபியோட ரெஸ்பான்ஸ் வந்து ஹெட் அந்த சைட் டேர்ன் ஆகும், மவுத் ஓப்பன் ஆகிட்டு கிராஸ்ப் பண்ண பார்க்கும், லிப்ஸ் வந்து சேம் சைடு வந்து கேர்ல் ஆகும். ஸோ இதுதான் ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியோனேட்டல் ரிஃப்ளெக்ஸ் 4 பிளான்டார் ரிஃப்ளெக்ஸ். இந்த ரிஃப்ளெக்ஸ் நம்ம எப்படி எலிசிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டோஸோட ரூட் கிட்டே நம்ம இந்த மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணும்போது பேபியோட டோஸ் எல்லாமே ஆக்டிவாக ஃப்ளெக்ஸ் ஆகும். ஸோ இதுதான் பிளான்டார் ரிஃப்ளெக்ஸ். ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியோனேட்டல் ரிஃப்ளெக்ஸ் 5 ATNR ஏசிமெட்ரிக் டானிக் நெக் ரெஸ்பான்ஸ். இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ், நியூபார்னில் நம்ம பார்க்கலாம். ஒரு 6 to 7 months டைமில் வந்து இது டிசப்பியர் ஆகிடும். இது எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட மிட்லைன் பொசிஷன்லேருந்து ஹெட்டை ஒன் சைட் டேர்ன் பண்ணோம்னா ஃபேஸ் இருக்க சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மு லெக்கு எக்ஸ்டென்ஷன் போகும், ஆப்போசிட் சைடில் ஆர்மு லெக்கு ஃப்ளெக்ஷன் போகும். ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், பேபியோட ஃபேஸ் டேர்ன் பண்ணியிருக்க சைடு வந்து ஆர்மு லெக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்யூ.